ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சகாயம் செய்யும் கர்த்தரை குறித்து நாம் வசனங்களிலிருந்து கற்றுக்கொண்டு அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. சகாயம், ஹெல்ப், ஹெல்ப், உதவி. தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார், சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்திலிருந்து அநேக சகாயங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமென். அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த வசனங்களை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 124:3 சொல்லுகிறது, சாரி 8 வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. உலகத்திலே பல சகாயம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தர் நியமித்த ஆட்கள் மூலமாக வருகிறது, கர்த்தர் நியமித்த சில அமைப்புகள் மூலமாக வரலாம். பல ரீதியிலே அந்த உதவிகள் நமக்கு கிடைக்கும், ஆனால் அது கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தில் உள்ளது, அவர் வைத்த வழியில் உள்ளது. அவர் வைக்காத இடத்தில் போய் சகாயம் தேட வேண்டாம். தேவ பிள்ளைகள் அப்படி செய்ய தேவையில்லை, அது நல்லதும் அல்ல. தேவனிடத்தில் நம்முடைய சகாயத்தை நாம் தேடுவோம், கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிறது, அவருடைய நாமத்தில் நம்முடைய உதவி உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 32:6 சொல்லுகிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பக்தி உள்ளவர்கள் சகாயம் கிடைக்கும் சமயம் பார்த்து நீங்கள் தேவனிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். ஆமென். சகாயம் செய்கின்ற நேரங்கள், கர்த்தர் சகாயம் செய்கின்ற நேரம் உண்டு. ஏன்னா கர்த்தர் சிலவேளை சில காரியங்களில் நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார், வழி காட்டுகிறார். அப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி, இதை செய்ய உதவி செய்யுங்கப்பா, இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேட்கணும். ஆண்டவர் சில காரியங்களை தேவ செய்திகள் மூலம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கலாம், இதை செய் என்று உணர்த்தலாம். அப்பெல்லாம் அதை செய்ய மாட்டேன் அப்படி தட்டக்கூடாது, அதை பற்றி அசட்டையாக விட்டு விட்டு போகக்கூடாது, அதை செய்ய சகாயம் தாரும், உதவி செய்யும் என்று சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கீழ்படியாமல் போய் கடைசியில் ஒரு கட்டம் வரும், தேவன் கோபப்படுவார், தேவன் நியாயம் தீர்க்க தொடங்குவார், தண்டிக்க ஆரம்பிப்பார். அப்போ பாருங்க, உன் சகாயம் செய்யும் காலம் முடிந்து விட்டது, உன்னுடைய கிருபையின் காலம் அந்த கால காரியத்தில் நின்று விட்டது. இனி ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு போய் கூப்பிடும்போது சிலருக்கு இறக்கம் கிடைத்திருக்கிறது, அது வேற காரியம். ஆனால் நீ சகாயம் செய்யும் காலத்தை விட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போன பிறகு கடைசியில் போய் கூப்பிட்டால் அது நன்றா இருக்குமோ? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசலை திறந்து வைத்திருக்கிற வரைக்கும் அங்கே போய் அதை பெற்றுக்கொள்ளாம வாசலை அடைக்க போறாருன்னு ஓடி போய் அடைச்சிடாங்க அடைச்சிடாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தன்மை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அநேக காரியங்கள் அப்படிதான். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள தேவ பிள்ளைகள் விண்ணப்பங்கள் செய்யணும். ஒரு கஷ்டம் வந்தா தான் ஜெபிப்பேன், அது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. நீங்க சமாதான காலத்திலும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது எல்லா காலத்திலும் தேவனுடைய சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. சமாதான காலத்தில் ஜெபத்தை விட்டுவிட்டு எல்லாம் நெருக்கம் யுத்த காலம் வந்தவுடனே மட்டும் ஜெபம் பண்ண தொடங்கினால் அது தேவனுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சகாயத்துக்காக நாம் தேவனை எப்போதும் தேட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேவன் சகாயம் செய்கின்ற
நான்கு அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இங்கே நான் சொல்ல வருகிறது, சகாயம் செய்யும் ராஜாதி ராஜாவாக அவர் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்ய ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு பெயர் கிருபையின் ஆசனம். அல்லேலூயா. எனவே அங்கிருந்து நமக்கு உதவிகள் தாராளமாக வருகின்றது. எனவே பக்தி உள்ளவன் எவனோ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை தேவையின் நேரத்தில் காரியத்தை அருமையாய் நடத்தி தருவார். கடந்த பிறகு வந்து ஐயோ என்னாச்சு, நான் இருந்திருந்தா செஞ்சிருப்பனே, தவறிட்டனே, பிந்தி வந்துட்டனே என்று சொல்லக்கூடிய தெய்வம் அல்ல. அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நிறைந்தவராய் அவர் சகலத்துக்கும் மேலான சிங்காசனத்திலே ராஜாதிராஜனாய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவை நம்முடைய கண்கள் காணட்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கேயே உதவியை நாடட்டும். அதுதான் பக்தி உள்ளவனுக்கு அழகு. அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு அதுதான் அழகு. கண்ட மனிதர்களின் உதவியை நாடுவது அல்ல, கர்த்தரின் உதவியை நாடுவது. அல்லேலூயா. அந்த கர்த்தர் சில வேளை காகங்கள் மூலம் உதவி செய்யலாம், சில வேளை யாரும் எதிர்பாராத அந்த விதவை மூலம் உதவி செய்யலாம், சில வேளை பரலோகத்திலிருந்து நேரடியாய் தேவ தூதனை அனுப்பியே உதவி செய்யலாம். அல்லேலூயா. சோ யார் மூலமாவது செய்வார், அது அவருடைய திட்டம். நம்முடைய கண்கள் அந்த சிங்காசனத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது உங்க கண்கள் யாரை பார்க்கிறது, உங்க உள்ளம் யாரை தேடுகிறது? உண்மையாய் சிந்தித்து பாருங்கள். சும்மா நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஒரு வித வாழ்க்கையில் அப்படியே ஓடினது போல ஓடிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு தேவை வந்தால் நம்ம யாரை தேடுறோம்? நம்ம உள்ளத்தில் உடனடியா பெரிய மலை போன்ற நம்பிக்கையா நிற்கக்கூடிய நபர் யார், அல்லது ஒரு அமைப்பா இருக்கலாம். சிலருக்கு சுய உதவி குழு, உடனே உதவிக்கு உடனே பெரிய மலை போன்ற நம்பிக்கை அதுதான், சுய உதவி குழு. இல்லைன்னு சொன்னா ஒரு வங்கி, இல்லைன்னா வங்கியில ஒரு லோனு கொடுப்பாக, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதை பெருசா மலை போல நம்பி இருக்கிறது. இல்லாட்டா என்னன்னாலும் எங்க அப்பாட்ட ஒன்று கேட்டுடலாம், இல்லை எங்க அண்ணன் கிட்ட கேட்டுடலாம், ஏதோ ஒன்று இருக்கும் மலை போல உள்ளத்தில் இருக்கிறது. அது சில வேளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்காது. சில சமயம் உதவி செய்ய திராணி இருந்தும் மனம் இருக்காது. திராணியும் மனமும் இருந்தும் சிலருக்கு நேரம் வாய்க்காது. பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனபடியினாலே அசையாத பர்வதமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிருபையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. அங்கே தேடினால் கிடைக்காம போகவே போகாது. அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும். இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். எல்லா பிரசங்கம் கேட்டு அல்லேலூயா போட்டுக்கிட்டு திரும்ப சொல்ல சொன்னால் நல்லா சொல்லிக்கிட்டு வீட்டில் போய் ஒரு தேவை வந்தோடனே அண்ணான்னு ஃபோன் அடிக்கப்படாது, அப்பான்னு ஃபோன் அடிக்கப்படாது. முதல்ல எங்கே ஃபோன் அடிக்கணும்? கிருபையின் சிங்காசனத்தை தான் கூப்பிடணும். அல்லேலூயா. அப்படி பழகினாத்தான் இதெல்லாம் வெற்றியாக வருமே தவிர மற்றபடி கேட்ட அறிவில் இருக்கும், இதயத்திலும் செயல்பாட்டிலும் வராது. அநேக விஷயங்கள் வேதத்தின் அறிவு நல்லா தான் இருக்கு, எல்லாம் தெரியுது நமக்கு, ஆனால் அறிவில் நின்று விடுகிறதே
அது இதயத்தில் இறங்கட்டும், நம்முடைய விசுவாசமாய் மாறட்டும், அந்த விசுவாசம் கிரியையாய் வெளிப்படட்டும். அல்லேலூயா. இந்த விசுவாச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிருபாசனத்திலே நமக்கு எல்லா உதவிகளும் ஆயத்தமா இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் அந்த உதவி இறங்கி வரும். நாம் அந்த கிருபாசனத்தை தைரியமாய் கிட்டி சேர கடவோம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு ஆள்கிட்ட போகணும்னா ரொம்ப தயக்கத்தோட போக வேண்டியது இருக்கலாம், சிலரோட பயத்தோட போக வேண்டியது இருக்கலாம். அன்னைக்கு தந்ததை என்ன செய்வான்னு கேட்பாரு, அது அதுக்கு தந்த இதுக்கு பண்ணிட்டேன்னு கேட்பாரு. பலவித பயங்கள் இருக்கலாம், தயக்கங்கள் இருக்கலாம். ஆனா இந்த கிருபாசன தண்டையில் வருகிறதுக்கு ஒரு பயமும் ஒரு தயக்கமும் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தைரியமாய் கிட்டி சேரலாம். ஏன் தைரியமா கிட்டி சேரலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவருடைய ரத்தத்தினாலே இந்த தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இல்லைன்னா அந்த கிருபாசன பக்கத்தில் ஒருத்தரும் போக முடியாது. உங்களுக்கு தெரிந்தது தான் புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பிரகாரம் என்கிற ஒரு காம்பவுண்டு, அதுக்குள்ளே அதாவது வளாகம், அதுக்குள்ளே ஒரு ஆசரிப்பு கூடாரம், அதில் ரெண்டு பாகங்கள், ஒன்று பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியின் மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதில் வந்து இறங்கி நிற்பார். அந்த சிங்காசனத்தில் அவர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே அமர்ந்து தான் மக்களுக்கு கிருபையை கட்டளையிடுவார், வழிகாட்டுதலை கொடுப்பார். அதனால தான் அதுக்கு பேர் கிருபாசனம் என்று வந்தது. அல்லேலூயா. ஆனால் அங்கே யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அதுவும் அந்த பிரமாணங்களின்படி அந்த குறிப்பிட்ட அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் போக முடியும். மற்றபடி சும்மா இஷ்டத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்போ மக்கள் கண்ணால் கூட அதை பார்க்கவே முடியாது. அவன் மேலே அந்த மகிமையின் மேகத்தை பார்க்கலாம், அக்னி மயமாக நிற்கக்கூடிய மேகத்தை பார்க்கலாம். அந்த மேகம் வந்து இறங்கி இருக்கிற இடம் அந்த கிருபாசனம், அதில் பக்கத்தில் யாருக்கும் போக முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசு அங்கே சிலுவையில் மரித்த உடனே அந்த தேவாலய திரச்சில ரெண்டாக கிழிந்தது. அது எதுக்கு அடையாளமாக அப்படி கிழிஞ்சதுன்னா, இனி எல்லாரும் உள்ளே வருவதற்கு இதோ நான் திரைச்சிலே திறந்து விட்டுட்டேன் என்று அடையாளப்படுத்தத்தான் கர்த்தர் அதை கிழியும்படி செய்தார். அல்லேலூயா. அதனால இப்போ எந்த ஒரு தனி மனுஷனா இருந்தாலும், எந்த ஒரு மனுஷனும் நேரடியாக கிருபாசன தண்டை கிட்டி சேர கடவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு போல பயப்படாத, தைரியமாய் கிட்டி சேர கடவோம். அல்லேலூயா. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவை இருந்தாலும், சின்னதோ பெருசோ, இன்னும் தைரியமா கிருபாசன தண்டையில நீங்க போயிடலாம். அல்லேலூயா. இயேசு பக்கத்துல போயிடலாம், பக்கத்துல போய் தைரியமா கேட்கலாம். ஆமேன், அல்லேலூயா. இவ்வளவு வாய்ப்பு பெற்ற வேறு யாரும் கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள்லாம் பார்க்கிறோம், இவங்க போவாங்க, என்னமோ கொடுப்பாங்க. அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து இன்னதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இன்னதுக்காக இந்த பூசையை செய்யுங்க அப்படிம்பார்கள். உடனே அவர் போய் என்ன பண்ணிட்டு வந்து போம்பார். இப்படித்தான் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக சொல்றேன், அப்ப நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நேரடியா இருக்கிற இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடலாம், ஒரே வார்த்தை தான் அப்பா. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆள்களை தான் கூப்பிடாது. மற்றவர்களுக்கு நல்லா தான் அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா தான் வேண்டுதல்கள் விண்ணப்பம் செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு தான் இந்த நேரடி வசதி. சர்வலோகத்தை உண்டு பண்ணின தேவனுடைய சிங்காசனத்தில் நேராக போய் நின்று கேட்கலாம், தைரியமாவா கிட்டி நெருங்கி வாங்குறாரு. ஆனால் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் காரியங்களுக்காய் விண்ணப்பங்களை தொடர்ந்து தேவனிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பிறருக்காக பொது காரியங்களுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. நம்மை போல இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. இந்த அழகான கிருபையை நாம சாதாரணமாய் விட்டுவிடக்கூடாது, அசதியா அசட்டையா விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஐயோ இந்த பெரிய தெய்வம் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்காரா
அப்போ இன்னையிலிருந்து நான் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட கேட்பேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒருத்தருமே அப்படி தீர்மானம் எடுக்கக்கூடிய கூறு தெரியல. கூறு கொஞ்சமாவது ஒரு சத்தம், கொஞ்சமாவது ஒரு அசைவு இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை வேற எந்த ஒரு ஜனமும் பெற்றதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். ஆனா நமக்கு இவ்வளவு என்கிட்டவா, என்கிட்ட நேரடியாவா, இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க யோசித்து பாருங்க, மற்ற இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கர்த்தர் நமக்கு கிட்டவா என்று சொல்லி நல்ல ஒரு வழியை தந்திருக்கிறார், நல்ல திறந்து தந்திருக்கிறார், உரிமையை தந்திருக்கிறார். ரெண்டாவது, நீ கிட்ட வருவது மட்டுமல்ல, நீ தைரியமா வா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நல்ல வாய்ப்பை இழக்க கூடாது. பிறகு ஜெபிக்கக்கூடிய காலத்துல ஜெபிக்காம படுக்கையில கிடந்துட்டு ஐயோ ஜபமும் வரலையே, அதுதான் பரிதாபம். அதனால சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், கூப்பிடணும், ஜெபிக்க. நல்ல வார்த்தை வருது, வாயில பலன் இருக்கு, அந்த நாட்களில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் வயோதிபத்திலும் கர்த்தர் சகாயம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அங்கே சகாயம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள், உங்களுக்கு நல்ல சகாயம் கிருபாசனத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிங்காசனம் ஆளுகையின் சிங்காசனம். அதான் சிங்காசனம்னா, அதுக்கு பேர் அது ஆளுகையின் சிங்காசனம். அதே சிங்காசனம் தான் சிலவேள நியாயாசனமாக செயல்படுகிறது. நியாயாசனம் நீதி வழங்குகிறது, நியாய தீர்ப்பு வழங்குகிறது, தண்டனை வழங்குகிறது. அதே சிங்காசனம் தான் கிருபையின் ஆசனமாகவும் விளங்குகிறது. அல்லேலூயா. ஸோ இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகாஸ்வேரு ராஜா மிக கோபக்கார ராஜா. அவருடைய மனைவி வஸ்தி அவர் சொன்ன கீழ்ப்படியலன்னு சொல்லி உடனே அவளை தள்ளி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ராஜா. ஆனால் எஸ்தர் என்கிற அவருடைய மனைவி ஒரு நாள் அவர் அழைக்காமலே அவருடைய சட்டத்தை மீறி அவருடைய சமூகத்தில் சென்று விட்டாள். ஏன்னா அந்த மனுஷனுடைய ஆசனமே பயங்கர சிங்காசனம், பயங்கர நியாயாசனம். அப்படிப்பட்ட இடத்தில் எஸ்தர் துணிஞ்சு உள்ள போன உடனே அவ செங்கோலை எடுத்து அவளுக்கு நேராக நீட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அர்த்தம் என்ன? இது எல்லாரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சிங்காசனம், ஆனா எஸ்தரே எனக்கு உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப அன்னைக்கு அந்த அகாஸ்வேருடைய சிங்காசனம் ஒரு கிருபாசனமா செயல்பட்டது. அல்லேலூயா. பொதுவா அது அப்படி செயல்படாது. ரொம்ப வைராக்கியமானவர் ராஜா. ஆனா பாருங்கள், நம்முடைய கர்த்தர் அதை விட மகா பயங்கரமான தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக்கும். ஆமேன். உடைய தண்டனைகள் பைபிள்ல எழுதியிருக்கிறத பார்த்தா அத்தனை பயங்கரம். நல்ல காலங்களை எல்லாம் வீணடித்து ஆண்டவுடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாம போகிறவர்களுக்கு கடைசியிலே அது ஒருபோதும் முடிவில்லாத ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற, அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி கடலிலே போட்டு சதா காலமும் வாதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவருடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது, மகா கொடிய தண்டனை அது. இந்த 16 வருஷ தண்டனை, 7 வருஷ தண்டனை அப்படிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க நித்திய நித்திய சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சிலர்லாம் இதை வந்து நம்புறது கிடையாது. ஏன்னா சாத்தான் நம்ப விடமாட்டானே. ஆனா பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை கூட மாறாது. ஒரு பாவி சதா காலமா அக்கிரிக்கடல்ல வாதிக்கப்படுவான்னு சொன்னா அது அப்படியே தான் அவர் செய்வார். அல்லேலூயா. சரி, இவ்வளவு காலம் வாதிச்சாச்சே, போட்டுன்னு தூக்கி வெளியே போடுவோம், அப்படி முடி செய்ய மாட்டார். அவர் எழுதி வச்சிட்டார், சதா காலமும் வாதிக்கப்படுவாய். அப்போ நம்ம எவ்வளவு பயப்படணும். அநேகருடைய உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் அவருடைய சிந்தனையில் வர சாத்தான் விடுகிறதில்லை. உங்களையும் அப்படியே தடை பண்ணி வச்சு
தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தண்டனை குறித்து ஒரு பயம் இல்லாம உங்க மனம் போல நிர்விசாரமா எல்லாம் கேட்டும் ஒண்ணும் செய்யாம அப்படி வாழ வைத்தால் கடைசியிலே இந்த சிங்காசனத்திலிருந்து இந்த நியாயாசனத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தீர்ப்பு மகா பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆனால் அந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தேவன் அவர் இன்றைக்கு சொல்றார், கிருபாசன தண்டை கட்டி வா. அல்லேலூயா. என்னை கண்டு பயப்படாத, உன்னை நான் முற்றிலும் அறிந்திருக்கிறேன். நீ என்னென்ன எப்படியெல்லாம் வாழ்றன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உன்னை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ என் கிட்ட வா. அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன், சகாயம் செய்வேன், வா. நீ ஒரு பாவி, சபையில வரும்போது உன்னை ஒரு விதமா பார்க்கிறோம், ஆனா சபைக்கு வெளியே போனா நீ செய்யறது சரியல்ல, உன்னுடைய கூட்டுக்கட்டு சரியல்ல, உன்னுடைய கிரியைகள் சரியல்ல, ஒளிப்படத்தில் உடைய செயல்கள் சரியில்லை, உனக்கே தெரியும். ஆனா கத்தர் உன்னை பார்த்தா சொல்றாரு, என்னிடத்தில் வா, என் கிருபாசனத்தை நீயும் தைரியமா வா, நீயும் தைரியமா வா. நீ பாவம் செஞ்சுட்டு இருக்கான் எனக்கு தெரியும், அதுக்காக பயந்து ஓடாத, ஓட ஓட நீ கெட்டு போவாய், ஓட ஓட இன்னும் பயங்கரமான அழிவுக்கு நேராய் நீ போவாய், கடைசியில ரொம்ப தண்டனையும் உனக்கு வரும். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றது, நீ பாவியாகவே இருக்கிற, இப்ப என்கிட்ட தைரியமா வா, உனக்கு நான் சகாயம் செய்வேன். அல்லேலூயா. இந்த பாவத்தை உனக்கு மன்னிப்பேன், அதான் அவர் செய்கிற பெரிய ஒரு சகாயம். ஆமென். என்ன எல்லாம் மௌனம் ஆயிட்டீங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சில இடத்துல சொல்ற வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, அப்படியே பழகுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி, ஒருத்தனும் உன்னை மன்னிக்க மாட்டான், ஆனா நான் உன்னை மன்னிக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. அது மட்டுமா, இனி பாவம் செய்யாதே, அதுக்கும் உனக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாண்டவரே, செஞ்ச பாவத்தை மன்னிங்கப்பான்னு தைரியமா கிட்ட வந்து கேட்கணும், தைரியமா கிட்டவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செஞ்ச பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, நான் முழுவதும் மன்னிப்பேன். அதோடு கூட நீ திரும்ப திரும்ப அந்த பாவச்சேற்றில் விழாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவர் சுத்திகரித்து அவர் வேலி அடைத்து பாதுகாத்து விட்டார் என்றால் திரும்ப அந்த பாவம் உன்னை நெருங்காது. நீ கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சொல்லுங்க, மேற்கொள்ளாது. அப்ப இந்த கிருபாசனத்தில் வந்தா தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தைரியமாய் வா. நீ ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு தேவனை விட்டு விலகி ஓடி ஒளித்து ஓடி பல பாவங்களும் செய்து கடைசியில படுபாவியாய் மாறாதே. ஒரு பாவம் செய்யும் பொழுதே உணர்வு ஆண்டவர் தந்த உடனே தைரியமா கிருபாசன தண்டை வா, என உனக்கு மன்னிப்பு ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. இன்னும் கிருபையின் காலம் முடிந்து விடவில்லை, வாசல் அடைக்கப்படல, இயேசு இன்னும் வெளிப்படல. ஆகவே கிருபையின் காலம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இவ சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு விரோதமான சில கிரியைகள் கூட உங்கள்கிட்ட வருது, ஆனாலும் அதுக்கும் மன்னிப்பு ஆண்டவர் தருவார். நீ தைரியமாய் கிட்ட வா. அல்லேலூயா. இந்த சிங்காசனம் நமக்கு சகாயம் செய்கிற சிங்காசனம். அல்லேலூயா. பாவிக்கே உதவி செய்வேங்கிறார் அவர். நாமத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவரை தேடுகிற உனக்கு அவர் சகாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு நாளும் பார்த்து பாராதவர் போல இருக்க மாட்டார், கேட்டு கேளாதவர் போல இருக்க மாட்டார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க பண்ணுகிற ஜபங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், உங்கள் உள்ளத்தில் எழும்புகிற பெருமூச்சுகள் ஒவ்வொன்றையும் இயேசு நன்றாகவே அறிந்திருக்கிறார். அவர் நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர் என்று சொன்னிருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர், பரிதபிக்கிறவர்,
பலவீனம், நம்முடைய தோல்விகள், நம்முடைய குறைபாடுகள், நம்முடைய சரியற்ற தன்மைகள் இதெல்லாம் பார்த்து அப்படியே கோபத்துல அவர் ஏறிக்கிட்டு இருக்கல, பரிதபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ பாவம் இன்னும் கெட்டு போறானே, ஐயோ பாவம் இன்னும் இப்படி ஆகிறானே, இப்படி ஆகிறாளேன்னு சொல்லி என்ன ஆகி கொண்டிருக்கிறது? அவர் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பரிதாபம் நமக்கு நல்லது. அல்லேலூயா. கோபம் வந்துச்சுன்னா பெரிய கஷ்டம். அந்த கோபத்தை சாந்தி பண்றது லேசான காரியம் அல்ல. அப்புறம் மோசைய போல போய் விழுந்து கிடக்கணும், கெஞ்சணும், பிரார்த்திக்கணும், மன்றாடணும், பரிந்து பேசணும், எத்தனை காரியம் இல்லையா? ஆனா இப்போ அவர் பரிதபித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ வரமாட்டாயா, உன்னை சேர்த்து கொள்வேனே என்று சொல்லும் பொழுது நாம் உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இளைய குமாரன் திரும்ப வந்தான், வாசல் திறந்திருந்தது, ஏற்றுக்கொண்டார் இல்லையா? கொஞ்சம் தாமதமாகி அப்பா காலம் கழிந்த பிறகு அந்த வீட்டுக்கு வந்திருந்தான்னா அந்த வீட்டில் அவனுக்கு வரவேற்பு எப்படி இருந்திருக்கும்? அண்ணனுக்கு கண்ட்ரோலில் இருந்திருக்கும் வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம உள்ள ஏற்றுவானா? ஏற்றவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்ல, சகாயம் கிடைக்கும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவன் கரெக்டான டைம்ல வந்தான், அப்பாவுடைய உள்ளமும் திறந்திருந்தது, வீடும் திறந்திருந்தது, அவன் சகாயம் பெற்றுக்கொண்டான். ஆமென். சரி. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிலர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் உரிமையோடு வாருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளில் சிலருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நீங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள். நீங்கள் ஏதோ அந்நியனை போல தூரத்தில் நின்று ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீரா என்று கூப்பிட கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. நீ உரிமையோடு பக்கத்தில் வா என்று சொல்லுகிறார். ஆமென். நீ கிருபையை பெற்றவன் அல்லவா, ரட்சிக்கப்பட்ட மகள் அல்லவா, நீ வரும் பொழுது அப்பா என்று வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உரிமையோடு வராமல் பலருடைய உள்ளத்திலே ஒரு குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு, இது வந்து சிலரை தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையிலே கழுவப்பட்டவர்கள், உண்மையிலே கர்த்தரிடத்தில் கிட்டு சேர எல்லா தகுதியும் பெற்றவர்கள், ஆனாலும் உங்க உள்ளத்துல பிசாசானவன் ஒரு பொல்லாத சிந்தனையை போட்டு வச்சிருக்கிறான். நீ அந்த அளவுக்கு இன்னும் சரியாகல, நீ அந்த அளவுக்கு. அது எந்த அளவு? எல்லா அளவும் இயேசுவின் இரத்தத்தால் நமக்குள் வந்தாச்சு. அல்லேலூயா. இனி இவன் சொல்ற அளவு என்ன அளவு? அவன் சும்மா நம்மை விளத்தல்றதுக்காக, நம்மை தட்டி தட்டி வைக்கிறதுக்காக, ஓ நீ இன்னும் அந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆகிடல, நீ இன்னும் உனக்கு அந்த பாவத்தை பார்த்தியா, இந்த பாவத்தை பார்த்தியா, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு அறிவு தேவ மக்களுக்கு எழும்பணும். பிசாசு பல விதங்களில் கிரியை செய்கிறான். அதில் ஒரு விதம், நம்மளை எப்பவுமே குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி, நீ தேவனுக்கு பக்கத்தில் வர தகுதி இல்லாதவன், நீ தூரத்தில் தான் நிற்கணும், இப்படி நமக்குள்ளே கிளப்பி விட்டு 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 அநேகரை தேவனை விட்டு தூரமாக நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நமக்கு இன்றைக்கு ஆண்டவர்க்குள்ளே வந்த பிறகு இந்த குற்ற உணர்வுக்கு தேவ பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காங்க. இது சிலர்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நான் நேரடியாக உங்கள் பேச்சுகளும் நான் கவனித்து தான் இதை சொல்கிறேன். இது ஒரு பொல்லாத தந்திரம். தப்பு நடக்கக்கூடாது, ஒன்று வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் பாதத்தில் விழணும். அதுக்கு தைரியமாக கிருபாசன தண்டையில் வரணும். அல்லேலூயா. அவரிடத்தில் திரளான மன்னிப்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. விலகி ஓட வேண்டிய, ஒளிச்சு ஓட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இல்லை. ஸோ விலகி ஓடி நாளைக்கு நியாய தீர்ப்புன்னு அடியை வாங்குறத பார்க்கலாம். இப்போ ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து வேணா உரிமையோட ஒரு அடி அடிச்சிருவார், வாங்கிட்டு போவோமே, என்ன அப்படி அடிக்க மாட்டார் அவர். அவர் அணைப்பார், அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒளிச்சு ஒளிச்சு ஓடி கண்ட தண்டனையை பயங்கரமா வாங்குறதை பார்க்கலாம். நாம இங்க ஆண்டவருக்கு பாதத்திலே வந்து விழுந்து அவர் தரதை வாங்கிக்கிட்டது ரொம்ப நல்லது இல்லையா? அல்லேலூயா. சோ தைரியம் வேண்டும், அதுதான் விஷயம். நீங்க இன்னைக்கு சகாயம் பெற முடியாத ஒரு தடை. சிலர் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிய, வரமாட்டேங்கிறிய,
இனி வந்தவர்கள் அல்லது வர வரக்கூடியவர்களும் சிலர் என்ன பண்றீங்க, குற்ற உணர்வினால விலகி 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 நிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப உங்க உள்ளத்துக்குள்ளேயே வருது, நம்ம கேட்டு பார்ப்போம், இது நமக்கு சில வேளை தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம பழைய குற்றவாளி இல்லையா, நம்ம சில தவறு வந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆகல இல்லையா, ஆக முடியாது இல்லையா. இப்படி உங்க உள்ளத்திலே அந்த விசுவாசம் போயிட்டு, நான் கேட்டா அப்பா தருவார் என்கிறது உங்களுக்குள்ளே இல்லை. தருவாரோ பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு இறங்க ஒரு காரணம் இந்த குற்ற உணர்வுக்கு இடம் கொடுப்பது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் எல்லா பாவங்களை மன்னித்து உங்களை சுத்திகரிப்பதற்கு சொல்லுங்க நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பாவத்தை அறிக்கை பண்ணினா, உள்ளத்திலிருந்து அறிக்கை பண்ணினா அவர் நிச்சயம் மன்னிப்பார். அது அப்படி மன்னிப்பது அவருடைய நீதி, அப்படி கட்டாயம் உண்மையா மன்னிப்பேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தில், ஆனால் அதுல ஒரே ஒரு கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பாவ அறிக்கை உள்ளத்திலிருந்து எழும்பணும். சிலருக்கு சும்மா உதட்டு பாவ அறிக்கை, உள்ளத்துல உணர்வு வராது. அது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ், உள்ள பாவம் எல்லாம் இஷ்டத்துக்கு செய்யணும், பிறகு வந்திருந்து பட்டியல் கொடுக்கணும், ஆ இயேசுவே அந்த பாவத்தை மன்னிச்சிடும். இந்த உள்ளத்தில் தொடுதலே இல்லை, அப்போ எப்படி மன்னிப்பு வரும்? உன் உள்ளத்திலேருந்து எழுமனா தான் அது உண்மையான ஒரு பாவ அறிக்கை. அல்லேலூயா. சும்மா இது ஒரு பழக்க வழக்கத்தின் பாவ அறிக்கை, பழக்க வழக்கத்தின் பாவ அறிக்கையினால விடுதலை வராது. அதனால தேவ மக்களே, இது தப்பு நான் செஞ்சிட்டேன் என்று உணருங்க. உள்ளத்துக்குள்ள உணர்ந்து அந்த உள்ளத்திலிருந்து அது எழும்பட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அநேக நன்மைகளை கர்த்தரங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரத்திலிருந்து நமக்கானவைகள் உன் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஏற்ற வேளையில் என்ன செய்யும், நம்ம கையில் இறங்கி வரும். எனவே தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு காரியத்துக்கும் விண்ணப்பங்களை அனுப்புங்கள். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பா 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 என்று தைரியமாக கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்க மனசுல கூட ஒரு பெரிய விடுதலையும் சந்தோஷம் வரும். ஆகவே இன்றைக்கு உங்க வீட்டு காரியமா, உங்களுடைய தொழில் விஷயமா, உங்களுடைய வேலையின் காரியமா, பிள்ளையுடைய படிப்பு காரியமா, எதிர்காலத்தின் விஷயங்களா, அல்லது உங்களுடைய சரீர காரியங்களா, எந்த காரியமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் உடனே அங்க கேட்கிற, அங்கிருந்து சகாயத்தை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவத்தை அதிகமாய் வளர்த்து கொள்ளுவீர்களாக. அல்லேலூயா. கிருபாசன தண்டை நெருங்குவோ, திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போ, கிருபாசன தண்டை நெருங்குவோ, திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போ. அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறடு போ, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. ஒரு சிங்காசனமே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது, அதை அனுபவித்துக் கொள்வோம். ரெண்டாவதாக சங்கீதம் 10:12 பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், சிறுமைப்பட்டவர்களை மறவாதேயும், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பது இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 வசனம், அதை பார்த்திருக்கிறீரே, இந்த துன்மார்க்கனுடைய கிரியைகளை எல்லாம், சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்குகிற கிரியைகளை எல்லாம் பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே,
நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு, திக்கற்ற பிள்ளைகளை துன்மார்க்கன் ஒடுக்கும் பொழுது, சிறுமைப்படுத்தும் பொழுது, கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார், கேட்கிறார், அதை கவனித்திருக்கிறார், பதில் அளிப்பார். அந்த ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவனுக்கு நீர் சகாயராய் விளங்குகிறீர். அல்லேலூயா. குறிப்பாக திக்கற்ற பிள்ளைகள், தகப்பனை இழந்த, தாயை இழந்த பிள்ளைகள், அதான் திக்கற்ற பிள்ளைகள், ஆர்ஃபன்ஸ். அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்பவர் நீரே. அல்லேலூயா. ஸ்பெஷலா சொல்லியிருக்கு, He is the helper of the orphans. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற சகாயராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அவர் உதவி செய்கிற சிங்காசனத்தை உடையவராக, ராஜாதி ராஜாவாக இருக்கும் பொழுதே அடுத்து அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு தகப்பனாக விளங்குகிறார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தகப்பனாக விளங்குகிறார், குறிப்பாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கு. சங்கீதம் 68:5-6 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை சம்பந்தப்பட்டவர்கள் அப்படியே புசித்து உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய காரியம் செய்யும். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு சகாயர். ஆமென். விதவைகளா இருக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு சகாயர். ஆமென். நீங்கள் தனிமையானவர்களாக இருக்கின்றீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சகாயர். அல்லேலூயா. எல்லாருக்குமே சகாயம் செய்கிற ஆண்டவர் தான். அப்படி சிங்காசனம் அப்படிப்பட்டது தான். யாரும் அவரை நோக்கி கூப்பிடலாம். அதே வேளையில் ஸ்பெஷலாக அவருடைய உள்ளம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு விரும்பி கொண்டிருக்கிற உள்ளம். அல்லேலூயா. விதவைகள்னு சொன்னால் உடனே அவர் கண் பார்க்கிற ஒரு நபர். அல்லேலூயா. சில அதிகாரிகள் முன்னாடி நிறைய ஆட்கள் நின்றாலும் திடீர்னு அவங்க பார்க்கும்போது ஒரு வயசான ஆள் நின்னா உடனே கூப்பிடுவாங்க, அந்த ஐயாவை வர சொல்லுங்க, அந்த அம்மா அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க உள்ளத்தில் அது இருக்கு, அந்த இறக்கம். வரிசையில் வரட்டுமே, அப்படி வரிசையிலேயே நிற்பாங்க, அவங்க கால் கடுத்து போகும். அப்போ அவங்க இதை பார்த்தாங்கன்னா உடனே அந்த வயசாளர் வர சொல்லுங்க, அந்த அம்மா அவங்க வர சொல்லுங்க. இதெல்லாம் தான் ஒரு ராஜா, எல்லாருக்கும் நியாயம் செய்யத்தான் அந்த ராஜா இருக்கிறாரு. ஆனால் ஒரு நெருக்கப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், துன்பப்பட்டவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் அந்த அதிகாரியுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இது நமக்கும் இருக்கு, இது ஆண்டவருக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆமென். ஸோ அவர் என்ன பண்ணுறார், நான் எல்லாருக்கும் சகாயம் பண்ணுவேன், ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் ஸ்பெஷலாக சகாயம் பண்ணுவேன். ஏன்னா அதுகளுக்கு உதவி செய்யக்கூட தகப்பம் இல்லை, கூட ஒரு எழுத்தின்படி ஒரு தாய் இல்லை. அதனால் நான் தான் அந்த முழு பொறுப்பையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அவர்களுக்கு நானே தகப்பன், அவர்களுக்கு நானே சகாயர். அல்லேலூயா. ஒரு மனைவியானவளுக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன் வந்து என்னன்னு கேட்பார், அவர் வந்து உதவி செய்வார். ஆனா ஒரு விதவைக்கு உதவி செய்ய புருஷன் இல்லையே, ஏன்னு கேட்க ஆள் இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொறுப்பெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு நான் உனக்காக செயல்படுவேன். அல்லேலூயா. நான் உன் நாயகர், உனக்காக நான் நிற்பேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனவே திக்கற்ற பிள்ளைகளாக, விதவைகளாக, தனிமையானவர்கள், இந்த வசனத்தில் படித்தோம், தனிமையானவர்கள், தனிமையாக இருக்கிறீங்க, ஒரு பேச்சு உதவிக்கு கூட ஆள் இல்லை, ஒரு படுத்துட்டா ஒரு தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதெல்லாம் எவ்வளோ ஒரு வித்தியாசமான நிலைமை இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த தனிமையானவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் ஆண்டவடத்தில் உண்டு. அல்லேலூயா. உன் தனிமை அவருடைய உள்ளத்துக்கு அது பாரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அப்போ மற்றெல்லாருக்கும் உதவி செய்கிறத பார்க்கிலும் இந்த நபருக்கு உதவி செய்வது கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது
இரவு திடீர்னு ஒரே குளிர் நடுக்கம் காய்ச்சல், என்ன செய்யன்னு தெரியல, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய சூழ்நிலை எனக்கு அப்படி, காலையில் எழும்புனா எப்படி வெளியே போகிறது, வெளியே போனால் தான் தண்ணியாக குடிக்க முடியும், எப்படி போகிறது. அன்னைக்கு பாருங்கள் ராத்திரி அந்த குளிர் காய்ச்சலோட ஒரு சின்ன ஜபந்தான், டக்குன்னு சுகம். ஹல்லேலூயா. காலையில் எழும்புனா காய்ச்சல் வந்த மாதிரியே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில வேளையெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா, சிறச்சுமே ரெண்டு நாள் இருந்துட்டு போகும். இப்படியெல்லாம் ஒரு காய்ச்சலுக்கு வேலைகள் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு ஒரு தனிமை, அன்னைக்கு ஒரு இக்கட்டான துன்பமான சூழ்நிலை, ஓட்டான விடுதலை. அல்லேலூயா. அப்போ இதுதான் அந்த ஆண்டவருடைய உள்ளம். அவர் எல்லாருக்கும் காய்ச்சலையும் குணமாக்குறது தான் அவருக்கு விருப்பம், செய்வார். சிலவுள்ள ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து எழும்பட்டுன்னு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன், அது வேற. ஆனால் உனக்கு இக்கட்டு, இப்போ இதில் விடுதலை வராமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தனிமையில் இருக்கிறாய், உதவியற்று இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் அது ரீச் அவுட் ஆகுது, உடனே உடனே செய்கிறார். அல்லேலூயா. இது போல எத்தனையோ கிரியைகள் உங்களுக்கும் அவர் செய்திருப்பார். இக்கட்டில் நம்ம சிக்கி நிற்கும் பொழுது, தனிமையில் கைவிடப்பட்டு நிற்கும் பொழுதெல்லாம் ஏற்கனவே நல்ல காலத்தில் சமாதான காலத்தில் உண்டாகிற தேவ கிரியைகளை பார்க்கிலும் அந்த நேரங்களில் அதிகமாக துரிதமாக வல்லமையாக தேவனுடைய கிரியைகள் உண்டாகும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கின்றார். அல்லேலூயா. யாராவது இப்படி சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? தனிமை வாழ்விலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உதவியற்று இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளே, உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரு அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரு அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரு அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆமென் சேர்ந்து பாடலாமே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய இக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரு அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரு அல்லவோ, இக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரு அல்லவோ. தனிமையான எனக்கு ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரு அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரு அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரு அல்லவோ. ஒருக்கா கூட பாடுவோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சேர்ந்து பாடுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரு அல்லவோ. ஆமென். எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரு அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரு அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரு அல்லவோ.
தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆமென். அல்லேலூயா. சோந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். சிறுமைப்பட்டவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமைப்பட்டவர்கள், நீங்க இந்த ஆண்டவர் அதிகமா பயன்படுத்துங்க. அவர் கிருபாசன தண்டை கிட்டி வாருங்க. ஒரு ராஜாவை போல் மட்டுமல்ல, ஒரு தகப்பனை போல் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ராஜாவை விட தகப்பன் இன்னும் க்ளோஸ் இல்லையா? அல்லேலூயா. ராஜாவை விட தகப்பன்னா இன்னும் உரிமை அல்லவா? அந்த தகப்பனாக அவர் விளங்கி உன் சகல காரியங்களுக்கும் யார் இருக்காங்களோ இல்லையோ அவர் இருப்பார், அவர் நிற்பார், அவர் பக்கபலம், அவர் உனக்கு பக்கத்துணை. அல்லேலூயா. இந்த இயேசுவை உங்கள் தனிமைக்குள் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அல்லேலூயா. அந்த தனிமையே இனிமையாய் மாறிவிடும். அல்லேலூயா. சில வேளை குடும்பத்துக்குள்ள நாலு பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்தாலும் தனிமை வாட்டத்தான் செய்யும் சில சமயங்கள்ல. அப்பெல்லாம் நமக்கு தேவை இயேசு. அல்லேலூயா. தனிமையை இயேசுவினால் நிரப்பினால் வாழ்க்கையே மகாபெரிய வெற்றி அடையும். அல்லேலூயா. தனிமையை சிலர் வேறு விதமான பல காரியங்களால நிரப்ப பார்த்து பார்த்து சிலர் சிக்குண்டு போறாங்க, அடிக்டா மாறுறாங்க, கட்டப்படுறாங்க. பல தீமைகளுக்கு தனிமை வழிவகுக்கிறது. ஆனா அந்த தனிமையை இயேசுவினால் நிரப்ப நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பலம் கொண்டு எழும்பும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் வெசலா, பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. Fill your loneliness with Jesus. Amen. தனிமையை கிறிஸ்துவினால், இயேசுவினால் என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. அல்லேலூயா. சிலவேளை நம்ம லெவலுக்குள்ள ஆளு நம்ம வீட்டுல இல்ல, ஒரு ஃப்ரீயா பேசி பழக முடியல, அப்படிலாம் இருக்கும். நம்ம ஏஜுக்கு தக்க ஒரு ஆள் கூட இருந்தா கொஞ்சம் பேசுறத புரிஞ்சுப்பாங்களேன்னு நினைக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய தனிமைகள் உண்டு. எந்த தனிமைக்கும் இயேசுவே பரிகாரி. ஆமே. தனிமையை இனிமையாக்குகிறவர் இயேசு. அல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதனுடைய 8 14 வசனம் வரைக்கும் ஆண்டவர் அழகாக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதில் நான் ஓரிரு வசனங்களை உங்களுக்கு வாஸ்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். 13 உன் தேவனாகிய, தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்படி சொல்றாரா? நம்முடைய வலது கைய பிடித்து நான் உனக்கு, சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறேன். தம்பி வெசலி ஒருக்கா வாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். இந்த பக்கம். ஆமாம். இவருக்கு வலது கையை நான் பிடிக்கணும்னா இப்படிதான் பிடிக்க முடியும், அப்படிதானே? வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கர்த்தர் நமக்கு வலது பாரிசத்தில் நிற்கிறார். இவருக்கு இப்போ உதவி வேணும். இவருக்கு கர்த்தர் எந்த பக்கம் நிற்கிறாரு? வலது பாரிசத்தில் நின்று இவருக்கு கையை, வலது கையை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காட்சியை மறக்கவே கூடாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் வலது கரத்தை கர்த்தர் இப்படி பிடிச்சி திடப்படுத்துறார் என்பதை உங்கள் மனசில் எப்பவும் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இப்படி வலது கரத்தை பிடிச்சி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சரி, நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால
அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். ஆமென். எல்லாரும் இதை மனசுக்குள்ளே பதிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் போய் அவரை பிடிக்கிறது ஒண்ணு, இப்ப அவர் வந்து என் வலது கரத்தை பிடிச்சி எனக்கு துணை நிற்கிறேன் சொல்றது ஒண்ணு. அல்லேலூயா. ஆகவே பயம் என்பதே தேவ பிள்ளைக்கு தேவையில்லை. ஆமேன். இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு அவர் நிழலா இருக்கிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு தைரியமா நம்ம இருக்கணும். எதை கண்டும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. என் இயேசு என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். அவர் என் வலது கரத்தை பிடித்து எனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நீ சிறு கூட்டம், நீ ஒரு பூச்சி. மற்ற மனிதர்களுடைய பார்வையில் நீ ஒரு பூச்சி, உன்னை மதிக்கல. இவன் என்ன, ஓ தேவ பிள்ளைன்னு சொல்றான், இவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, இவனுக்கிட்ட பலம் இல்லை, இவன்கிட்ட அதிகாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, ஒரு பூச்சியை போலதான் நினைக்கிறான். நீ ஒரு சிறு கூட்டம், நீ மைனாரிட்டி, நீ ஒரு சிறுபான்மை கூட்டம், சிறு கூட்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. சிறு கூட்டத்தின் சிறு மந்தையின் பெரிய மேய்ப்பன். அல்லேலூயா. நம்ம சிறு மந்தை தான், ஆனா நம்முடைய மேய்ப்பன் எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வெயிட், நம்முடைய பலம், நம்முடைய தைரியம். எனவே தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு துணை நிற்கிறேன்றார். அப்போ ராஜாவாக இருந்து சிங்காசனத்தில் இருந்து சகாயம் பண்றேன்னாரு. அடுத்த ஸ்டெப்பு, ஒரு தகப்பனா இருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தனிமைப்பட்டவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நான் சகாயம் பண்றேன் அப்படின்னாரு. இப்போ இன்னொன்னு சொல்றாரு, நான் உன் துணைவராக நின்று. அல்லேலூயா. உனக்கு துணையாக நின்று சகாயம் செய்யும் துணை, சகாயம் செய்யும் ராஜா, சகாயம் செய்யும் தகப்பன், இப்ப சகாயம் செய்கிற துணை, உன் கூட நிப்பேன். துணைன்னா என்ன? மனைவிக்கு புருஷன் துணை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு துணை இல்லையா, நண்பர்கள் துணை. இப்படிப்பட்ட லெவல்ல இன்னும் க்ளோஸா வர்றார், இன்னும் க்ளோஸா வர்றார். அல்லேலூயா. உன் கையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன். அமேன். ஸ்தோத்திரம். இதுல அவர் சொல்லக்கூடிய அந்த இடையில உள்ள ரெண்டு வார்த்தையை பாருங்க. இப்படி அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறதுனால, உதவி செய்கிறதுனால, துணை நிற்கிறதுனால நடக்கிறது 11-12 வசனங்கள். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. நான்கு கூட்டங்களை பற்றி சொல்றார். நீ சிறு மந்ததான், சிறு கூட்டம் தான், நீ ஒரு பூச்சி தான் சிலருடைய பார்வையில். ஆனா பாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன் வலதுகரத்தை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன். அதனால உனக்கு நடக்க போகிறது இந்த நாலு கூட்டங்கள். ஒன்று எரிச்சலா இருக்கிற கூட்டம். இன்னைக்கு சிலருடைய எரிச்சலினாலேயே நம்ம வாழ்க்கை கருகி போய் இருக்கிறதா? அப்படி எரிச்சே கரிச்சிடுறாங்க சிலரை. அப்படிப்பட்ட எரிச்சல்கள் மிகுந்த ஆட்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா நிற்கும் போது, நான் வலதுகரத்தை பிடிச்சி உனக்கு நான் துணை நிற்கும் பொழுது, இந்த எரிச்சல் அடைந்த பார்ட்டி எல்லாம் வெட்கப்பட்டு லெச்சையடைந்து போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் எரிச்சல் கொண்டுட்டான், நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எரிச்சலை தணிக்கிறதுக்கு நம்ம அவனை சாந்திப்படுத்த வேண்டிய காரியம் இல்லை. அந்த எரிச்சல் எல்லாம் கொண்டு ஆண்டவர் பாதத்துல சகாயம் அங்க தேடினா போதும், இந்த சகாயர்கிட்ட வந்துட்டா போதும், அவர் துணை நிற்பார். வலதுகரத்தை பிடித்து கொண்டு துணை நிற்பார், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பொழுது உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஒதுங்கி போவார்கள். ஆமென். அடுத்தது, உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். சும்மா உங்களுக்கு மேல கேஸ் போட்டு கேஸ் போட்டு வழக்குகள், சிலருடைய வாழ்க்கையில வழக்குகள், உன்னோட வழக்காடி கொண்டிருக்கிறார்கள்.
பல ரூபங்களில் உன்னோடு போற உன்னோடு வழக்கு பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சில வாய் சண்டை பண்ணி அது ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கா, உன்னை நிம்மதியா இருக்க விடுகிறதில்லை. ஆனால் நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொந்தத்துக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா சாபம் போடுறாருன்னு இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ வேத வசனத்தை சொல்லுகிறேன், வசனத்தை தான் நான் சொல்றேன். வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட துன்பங்களுக்குள் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஓயாம சண்டைக்கு வர, ஓயாத போராட்டம், போராட்டம் எதுலையும் போராட்டம். முன்ன வர விடக்கூடாதுன்னு போராட்டம், நன்றாக கூடாதுன்னு போராட்டம், நிம்மதியா உறங்கக்கூடாதுன்னு போராடுகிறான். எத்தனையோ எத்தனையோ காரியத்துக்காய் ஒவ்வொருத்தருக்கும் போராட்டங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய போராடுகிறவள் இருக்கிறார்கள். ஆபீஸுக்குள்ள போராடுகிறவள் இருப்பார்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்துல போராடுகிறவள் இருப்பார்கள், எத்தனையோ இடங்கள்ல போராட்டம், பயங்கர போராட்டம், ஃபைட்டு. சில சொல்லுவார்கள், இவன் இருந்தாலே நான் கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவேன், என் வாயை திறந்தான்னா சண்டை இல்லாம முடிக்க மாட்டான், வாயை திறந்தானா எப்படியா ஒரு பிரச்சனை அவன் என்ன செய்வான் உண்டா. சிலருக்கு அது ஒரு கிருபை, அது என்ன செய்யன்னு தெரில. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது இருக்கவே கூடாது, அது மோசத்துலேயும் மோசம். அல்லேலூயா. நாலு பேர் நல்லா இருக்கிற இடத்துல வந்து ஒரு வார்த்தை பேச தொடங்குவார்கள், அங்கே ஒரு பிரிவினை உண்டாயிரும், அங்கே ஒரு சண்டை உண்டாயிரும். என்ன வாயின்னு தெரியல. இந்த வாய் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். அல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. சிலர் போராடி கொண்டிருக்கிறார், வாய் போராட்டம், கை போராட்டம், பணம் போராட்டம், அது இது எல்லா போராட்டமும் இருக்கிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பா. இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி போராடுகிற ஆட்களை தேடியும் காணாது இருப்பா. ஈசாக்கு கிணறு வெட்டின பொழுது, துறவு வெட்டின பொழுது ரெண்டு முறை வந்து வந்து போராடினாங்க. போராட்டத்தை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு, போங்கடா நீங்களும் உங்கள் கிணறு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இப்போ மூன்றாவது ரெக்கபோத்தில் வந்து கிணறு தோண்டி நல்ல தண்ணி கிடச்சோன்னு அப்படி பார்க்குறான், வருவானுகளா வாரானுகளா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒரு ரெக்கபோத் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு ரெக்கபோத் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அங்கே தேடினா கூட ஒருத்தனும் போராடுறதுக்கு இல்ல, அத்தனை சமாதானத்தை கர்த்தர் வாழ்வில் தருகிறவர். அல்லேலூயா. தாவீது காலமெல்லாம் யுத்தம், யுத்தம், யுத்தம். அவருக்கு யுத்தத்தை பாருங்க, உள்ள சவுல் ராஜாவிட்ட வந்து யுத்தம் ஆரம்பிச்சது. முதல்ல கோலியாத்து யுத்தம், அது ஒரே கல்லால முடிஞ்சு போச்சு. சவுல் ராஜாவிட்ட வந்து யுத்தம் ஆரம்பிச்சு எவ்வளவு காலம், அது ஒரு யுத்தம். வெளியே போனா எத்தனை எத்தனை சத்துருக்களுடைய யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வந்து ராஜ்யத்துக்கு ஆண்டவர் தந்துட்டார். உள்ள உட்கார்ந்தா சொந்த மகனே எழும்பி யுத்தம், யுத்தமே அவர் வாழ்க்கை. யுத்தம் செய்து 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 வாழ்ந்தார். ஆனா பாருங்க, சாலமோனை பற்றி சொல்லியிருக்கு, அவன் சமாதான புருஷன். அல்லேலூயா. அவன் காலத்துல ஒரு யுத்தமும் 40 வருஷமா என்ன செய்யலையா, நடக்கவே இல்லையா. அதெல்லாம் தாவீது அடிச்ச அடியுடைய எஃபெக்ட். தாவீது செய்த யுத்தத்தினுடைய வெற்றியின் கனிகள் தான் இந்த சாலமோன் அனுபவிச்சது. ஆனா பாருங்க, சாலமோன் காலத்துல சுத்தி தேடினாலும் போராடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ரக்கபோத்தை தர இந்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். உங்கள் சிந்தையும்படி உங்களுக்கு ஆகும், உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். ஆனா இந்த ஏரியாவில் என் வீடு இனி சமாதானமா இருக்கும், இந்த ஏரியாவே சமாதானமா இருக்கும் அப்படின்னு நீங்க வைராக்கியமா நினைச்சு அதுக்காக ஆண்டவரது சகாயம் கேளுங்க. அவர் சகாயம் பண்ணுவார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. என்ன, கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். தேவ பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கிறவங்க ஒன்றில் திருந்துவார்கள், இல்ல தானா வேற இடத்துக்கு போவார்கள். ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்வார். உனக்கு சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சமாதானத்தின் கர்த்தர். சாத்தானை சீக்கிரமாய் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா, என்ன மாதிரி போராடுறா, வாழவே விடமாட்டா போல. வேலை இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னத்தையா செஞ்சு பழச்சிக்கலாம்,
அப்படியெல்லாம் நினைச்சு வேதனையோட இருக்கிறீங்களா? ஆனா நீ பயப்படாத, நீ விட்டுட்டு ஓடாத. கர்த்தர் உனக்கு தந்ததுல நீ நிலைத்திரு. அவரை நோக்கி கூப்பிடு, அவர்கிட்ட சகாயத்தை கேளு, அங்க சமாதானத்தை அவர் கொண்டு வருவார். ஆமென். இனி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு ஆகா இப்படி பேசுவானே நினைச்சு அவன் பேச மாட்டான். அல்லேலூயா. ஆமா, இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இவ இப்படிதான் பேசுவாளே, சண்டை ஆரம்பிப்பாளே நினைச்சா ஆரம்பிக்க மாட்டா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே சகாயத்தை தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இந்த சகாயத்தை செய்வார். போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். பயங்கரமான சண்டை மட்டும் இல்லை, யுத்தத்தையே கிளப்பி விடுவான். சிலவர் கலவரத்தையே கிளப்பி விடுறான். பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் உண்டு பண்ணி எத்தனையோ பேர் அழிய காரணமா இருக்கான் பாத்தீங்களா? அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவடத்துல நம்ம சகாயத்தை தேடும் பொழுது அந்த மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள்னா நத்திங், தே வில் பிகம் நத்திங். அல்லேலூயா. அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் வெறும் ஹீரோ ஆகி போயிட்டான். பெரிய ஹீரோவா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், யுத்தத்தை கிளப்பிட்டு இருந்தான், ஒருத்தனை நிம்மதியா வாழ விடாம இருந்தான், பிரிவினை உண்டாக்கிட்டான், சண்டையை உண்டாக்கினான், கலவரத்தை உண்டாக்கினான், யுத்தத்தை உண்டாக்கினான், நாச மோசத்தை செய்தான். இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினேன், அவன் காணப்படாமல் இல் பொருளாய் போவான். ஆமென். அல்லேலூயா. பைபிள் குடும்ப நான் வீட்டுக்கும் சொல்லும், நாட்டுக்கும் சொல்லும். தெரியுமா உங்களுக்கு பைபிள் வசனம் எல்லாம் நம்ம வீட்டுக்கும் உண்டு, நம்ம நாட்டுக்கும் உண்டு. அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினால் இது சம்பவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? அதனாலதான் சொல்றது, சகாயம் தேடுங்க, தேடுங்க, நல்லா கேளுங்க, கேட்டு கொண்டே இருங்க, டப்புன்னு விடுதலை வரும். அல்லேலூயா. நம்ம நாட்டுக்காக நம்ம ஓட்டு போட்டா போதாது, நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? சகாயம் அந்த கிருபாசனத்துல தேடிக்கிட்டே இருக்கணும், அப்பொழுது சகாயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு மொர்தெகாய் மூலம் எஸ்தருக்கு சொல்லும் பொழுது, எஸ்தர் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் வேறு வழியா வரும். அப்ப அது அர்த்தம் என்ன? கண்டிப்பா யூதருக்கு சகாயம் செய்ய தீர்மானிச்சிட்டேன், யூதருக்கு சகாயம் உண்டு. ஆனால் ஒன்றை தான் நான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன், நீ இப்போ செயல்பட்டியன்னா உன் மூலம் அந்த சகாயம் வரும். எஸ்தர் நீ ஐயோ நான் போகமாட்டேன், எனக்கு பதவியை பிடிச்சிட்டு நான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லி ஒதுங்கிட்டேன்னா யூதருக்கு சகாயம் வேறு வழியாக வரும். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த தேசத்தில் ஒரு சகாயம் வரும். அல்லேலூயா. யார் மூலம் அந்த சகாயம் கொண்டு வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த எஸ்தர்கள் மொர்தெகாய்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒரு பக்கம் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் செயல்பாடுகள் இது ரொம்ப இருக்கணும். ஜபம், ஜபம், ஜபம். வீடுகள் தோறும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும், சகாயத்தை அங்க தேடிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது அவர் திடீரென்று அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உன்னோடு யுத்தம் பண்ணினவர் மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். சொல்லுங்க என்ன ஆவார்கள்? ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவர் எப்படி துணை நிற்கிறான்னு சொல்லி. எபிரேயர் 13:4-6 வசனங்கள் யாராவது வாசிங்க, தெளிவா நிறுத்தி வாசிங்க, எல்லாரும் அதை கவனிங்க தயவுசெய்து. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Praise the Lord. இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விவாகத்தை பற்றி சொல்கிறார். அது வந்து கனம் உள்ளது. அந்த விவாகத்தில் கொண்டு பணத்தை கொண்டு இணைக்கப்படாது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விவாகம் இஸ் நாட் அ பிஸ்னஸ்,
அது வந்து லைஃப் ஒப்பந்தமாக்கும், வாழ்க்கை ஒப்பந்தம். அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர் விவாகத்தை ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தமாய் மாற்றியிருப்பது கர்த்தருக்கு மிகவும் எதிரான ஒரு காரியம், அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு காரியம். அதனால் எந்த குடும்பமும், எந்த ஒரு வாலிப தம்பியோ தங்கையோ உங்கள் விவாகம் என்று ஒன்று வரும்பொழுது அங்கே வந்து பணத்தை பேசக்கூடாது. பண இடபாதுகள், டவுரி, வரதட்சணை, இந்த விஷயமே அங்கே இருக்கக்கூடாது. அதில் திட்டமாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை முற்றிலும் எதிர்க்கிறார், முற்றிலும் விரும்பவே இல்லை. ஆகவே விவாகம் என்பது பரிசுத்தமானது, ஒரு வாழ்க்கை காரியம், ஒரு ஒரு காலம் முழுசும், அது ஆயுள் முழுதும் வாழ வேண்டிய வாழ்க்கை. சும்மா இன்னைக்கு விவாகம் பண்ணி நாளைக்கு டைவர்ஸ் பண்ணி இப்போ இன்னொருத்தரை விவாகம் பண்ணி, அது தேவனுக்கு பிரியமே அல்ல. அல்லேலூயா. திட்டமாக பைபிள் சொல்லுது. எனவே தேவ பிள்ளைகளே, விவாகத்தை அதற்குரிய கனத்தோடு நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அதனால் நமக்கு எனக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை, அல்ல என் பிள்ளைக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். தேவன் தரணும். தேவன் யாரை தெரிஞ்செடுத்தார், அதில் நம்ம கவனம் செலுத்தி ஜெபித்து ஆண்டவுட்டை அர்ப்பணித்து ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த லைனில் தான் நம்ம போகணும். அடுத்ததாக அது ஒரு விசுவாசியா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விவாகம் என்கிற நுகம் ஒரு வாழ்க்கை முழுசும் ஒன்றா ஓட வேண்டிய ஒரு நுகமாக்கும். அதில் போய் ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாச அனுபவமே இல்லாத ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தேவனை தேடுவீர்கள், நீங்கள் எப்படி தேவனுக்குள் வாழ்வீர்கள்? கடைசியில் உன் விவாகத்து நிமித்தம் நீ உன் விசுவாசத்தை இழப்பாய். உனக்கு விவாகம் முக்கியமா, விசுவாசம் முக்கியமா? அல்லேலூயா. அதனால சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தா அந்த விசுவாச அனுபவத்தில் உள்ள ஒரு ஆள் தான் உங்களுக்கு துணையா அமையணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி ஊழியத்திற்கென்ற அழைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுது. நான் என்னைக்குனாலும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் வரப்போறேன், அல்ல மிஷினரியா போறேன், கத்தர் அதை அழைச்சிருக்க அப்படின்னு சொன்னா, விவாகம் சமயத்தில் அப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆளைத்தான் விவாகம் பண்ணணும். ஏன்னா உங்கள் அழைப்பு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாச்சு. அப்போ அது இல்லாமல் சும்மா ஒரு பிலீவரை வந்து விவாகம் பண்ணிட்டா, நாளைக்கு ஆண்டவர் போன்னு சொல்லும் பொழுது நீங்கள் போவோன்னு சொன்னால் நீர் போவோம் நான் வரலன்னு சொல்லுவாப்பில், அப்புறம் எப்படி இருக்கும்? அதனால் இந்த மாதிரி காரியங்களை நம்ம முக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே வேளையில் பணம், பொருள், செல்வம் இவைகளை முன்வைத்து ஒரு விவாகம் நடத்தக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதில் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். ஈவன் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இதை சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன், மாப்பிள்ளை வீட்டு கல்யாண செலவுக்கு கூட பொண்ணு வீட்டிலேருந்து வாங்க வேண்டாம். ஏன், நம் நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைக்கு உங்களுக்கு இருக்க கொண்டு ஒரு கல்யாணத்தை நடத்துங்க, அது போதும். அடுத்த வீட்டிலேருந்து வாங்கி இங்கே ஒரு கல்யாணம் விருந்து நடத்தணும்னு என்ன தேவை? அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும். இது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து போன சில தீமையான பழக்க வழக்கம். இதை மாற்ற வேண்டியது தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கடமை. அல்லேலூயா. அப்போது தேவ பிள்ளைகளுமே அந்த சமயம் வரும்போது அப்படி அதில் தள்ளாடி அங்கு இங்கு மௌன செய்து ஒளிச்சு மறைச்சு செய்து அப்படியெல்லாம் போயாச்சுன்னா என்றைக்கு இந்த சமுதாயம் சீர்படும்? அல்லேலூயா. என்றைக்கு தேவ வசனம் இந்த சமுதாயம் நம்ம வாழ்க்கையில் காண முடியும்? அதனால் நீங்கள் தைரியமாக, அதுக்கு தான் அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் பணாசை இல்லாதவளாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். வார்த்தை எவ்வளோ கிளியராக இருக்கு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஐயா, அவரை விட பெருசு உனக்கு என்னையா வேணும்? நான் உன்னை விட்டே விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு அவ்வளோ அவ்வளோ வாக்குத்தத்தம் இயேசு உனக்கு கொடுத்துருக்கிறாரே. அவர் உன்னோடு கூட இருக்கிறாரே. அப்போ உனக்கு இருக்கிற போதும்னு நீ தைரியமாயிரு, திருப்தியாயிரு. அப்பொழுது அதனாலே, இப்படி நல்லா இருக்கிறதுனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ எனக்கு என்னோடு இயேசு இருக்கிறாரு, என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் அவர் கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு இருக்கிறவைகள் போதும்.
நான் எந்த விஷயத்திலையும் ஒரு தப்பான முறையிலையும் நான் அடுத்த ஆள்கிட்ட வாங்க விரும்பலை. விவாகம் என்கிற பேர்லையும் நான் எதையும் வாங்க விரும்பலை. எனக்கு இருக்கிறவைகள் போதும். எனக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன, நான் அவருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் அன்றைக்கு ரெண்டு கைகளை உயர்த்தி பிரதிஷ்டை பண்ணார்ல, உன்னுடைய இது உடைய ஒரு பாதரட்சையினுடைய சரடு கூட எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சோதோமின் ராஜா தன்னுடைய அந்த சரக்குகளை கொடுக்க முன் வந்த பொழுது வேண்டாம்னு கை வைத்தனான், பிரதிஷ்ட பண்ணான். அதே மாதிரி அடுத்தவர் பொருளால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை இம்மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற திருப்தி எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் தைரியத்தோடு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்திலும் தைரியமா இருங்கள். பணம் பொருள் உதவிகள் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அவர் நமக்கு சகாயர். பண தேவையா, ஏகோவா இரே நமக்கு இருக்கிறார். பொருள் தேவையா, ஏகோவா இரே இருக்கிறார். பூமி சொத்து தேவையா, பூமியும் அதன் நிறைவையும் உடையவராகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சகாயரா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், சகலத்தையும் தருவார். இதை விட்டுட்டு வேற வழிகளில் எங்கேயும் தேட போக வேண்டாம். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு பிரச்சனை பண்ற ஆட்களையும் ஒதுக்கி நமக்கு சமாதானம் தர்றாரு, நம்முடைய தேவைகளையும் சந்தித்து நடத்துகிறார். அல்லேலூயா. கடைசியாய் ஒன்று, உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, மோசே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. சகாயம் செய்கின்ற ராஜா, சகாயம் செய்கின்ற தகப்பன், சகாயம் செய்யும் துணைவர். அது மட்டுமல்ல, அவர் சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். கேடகம்னா தெரியும் தானே, யுத்த வீரர்கள் இடது கையில் இப்படி ஒரு ரவுண்டா ஒன்றா வச்சிருப்பாங்க, அதான் கேடகம். வலது கையில் பட்டயத்தை வச்சிருப்பாங்க, பட்டயம் எதிரியை தாக்குவதற்கு. இந்த கேடகம் எதிரியுடைய தாக்குதலிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்கு. இப்போ வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, உதவி செய்கின்ற ஒரு கேடகமா இருக்கிறார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, உன்னை பாதுகாக்கிற உதவியை உனக்கு செய்கிறார். அல்லேலூயா. கேடகம், சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு உதவி செய்கின்ற ஒரு கேடகமா இருக்கிறார். சும்மா உன்னை ஏதோ கேடகம்னு தூக்கிட்டு போய் காட்டி அங்கே அவன் விட்ட ஈட்டி அதையும் பொத்துட்டு உள்ளே வந்துட்டேன்னா அந்த கேடகம் உதவி செய்யாத ஒரு கேடகம் இல்லையா? ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கேடகம் அல்ல, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அல்லேலூயா. மறுபக்கம் மகிமை பொருந்தின பட்டயம், அவரே உனக்கு பட்டயமாகவும் இருக்கார். உன் எதிரியை அழிப்பதற்கு நீ பட்டயத்தை கையில் எடுத்தாலே போதும், அது மகிமை நிறைந்த பட்டயம், அதுவும் கர்த்தர் தான். ஆமென். ஸோ என்னுடைய யுத்தத்துக்கு ஆயுதமே கர்த்தர் தாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, 10:45 பசி வராதே யாருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நம்முடைய யுத்த ஆயுதமே யார் தானா சொல்லுங்களேன், கொஞ்சம் வாய் திறந்து. நம்முடைய யுத்த ஆயுதம் யார் தானா? கர்த்தர். ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு வேற ஆயுதமே தேவையில்லை, அவரே நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பட்டயத்துக்கு ஒருத்தனும் தப்ப முடியாது, இந்த கேடகத்தை மிஞ்சி ஒருத்தனும் வரவும் முடியாது. அவ்வளவு ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேலே உனக்கு இந்த பாக்கியம் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு இந்த பாக்கியம் இருக்கு, உனக்கு சகாயம் செய்கின்ற கேடகமாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உங்களுக்கு பாதுகாவல் விஷயத்துல பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாத்திரையின் பாதுகாப்பா, எதிரிகள் மத்தியில் பாதுகாப்பா, பலவித ஆபத்துகள் நடுவில் பாதுகாப்பா, இயற்கை பேரிடர்கள் நடுவில் பாதுகாப்பா, எல்லா பாதுகாவலாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு பேரழிவு காத்திருக்கிறது. முதல் பாயிண்ட்லேயே சொன்னேன்,
நரகம் அக்னி கடல் அதான் பயங்கரமான பேரழிவு. அந்த பேரழிவுக்குள் நாம் போகாதபடி நம்மை பாதுகாக்கிற சகாயம் செய்கிற கேடகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனவே நல்ல கேடகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், நல்ல ராஜாவிடத்தில் வந்திருக்கிறீர்கள், நல்ல தகப்பனிடத்தில் வந்திருக்கிறீர்கள், நல்ல துணைவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆமென். இதை நல்லா பயன்படுத்துங்க. அதுதான் எல்லாம் இருக்கு. இருக்கிறத நம்ம பேசுகிறோம், சொல்கிறோம், எல்லாம் கேட்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாதுகாக்கப்பட்டவர்கள், நன்மையால் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் செல்கிறார். இந்த பாடலின் வார்த்தைகளை பாடும் பொழுது விசுவாசத்தோடு என் ராஜாவாகிய சகாயர், தகப்பனாகிய சகாயர், என் துணைவராகிய சகாயர், கேடகமாய் சகாயமாய் இருக்கிறார். பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்ஷ்டித்தவர் நடந்து செல்கிறார். என்னோடு நடந்து வருகிற தெய்வம், துணை நிற்கிற தெய்வம், சகாயம் செய்கிற தெய்வம், நீர் இருக்கும் பொழுது பயம் இல்லை, கலக்கம் இல்லை. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, பாதைகள் தொடர்வதில்லை, வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. தீர்க்காயுளை தருகிறவர், அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே. நல்ல விசுவாசம், விசுவாசம். இயேசு என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க. என்னை கைவிடவே மாட்டீங்க, விலக மாட்டீங்க, விட்டு விலக மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. எப்பொழுதும் சகாயம் செய்வீங்க. அப்பான்னு கூப்பிட்டா
நான் அப்பான்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் உங்க உதவி எனக்கு கிடைக்கும். அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். திக்கற்ற பிள்ளையே, விதவையே, தனிமையில் இருப்பவர்களே, சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களே, உனக்கு தகப்பனாக தகப்பனாக கூட நின்று உடனடி உதவி, உடனடி உதவி என் இயேசு உடனுக்குடன் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. விதவையே, உன் துணைவர் அவர்தான், உன் துணைவர் அவர்தான். மனைவியே, உன் துணைவர் அவர்தான். கணவனே, உனக்கும் துணை நிற்கிறவர் அவர்தான். ஓ குளோரி, குளோரி, குளோரி. இந்த இயேசு ஒருபொழுதும் விலக மாட்டார், ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஓ அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நல்ல உரிமையோடு, நல்ல உரிமையோடு, நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க. எந்த உதவினாலும் இப்ப கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிருபாசன தண்டையில் கட்டி வந்திருக்கிறோம். ஆமென். தைரியத்தோடு வந்திருக்கிறோம், தைரியத்தோடு வந்திருக்கிறோம். குற்ற உணர்வுக்கு இனி இடம் கிடையாது. ஆமென். பிசாசு வந்து எங்களை ரொம்ப விலக பண்ண பாக்குறான். நீ பாவிங்கிறான், நீ பழைய பாவிங்கிறான், நீ இப்பவும் சரியில்லைங்கிறான். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்க ஆள் இல்ல. எங்கள் இயேசு எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சகோதரருக்கு விரோதமாய் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போவார். வாலிவ பிள்ளைகள் கூப்பிடுங்க, வாலிவ தம்பிமார் கூப்பிடுங்க. உனக்கு இந்த சகாயம் வேணும். இப்பவுமே இந்த சகாயத்தை பெற்று பெற்று வாழ்ந்து பழகிட்டேன்னா வாழ்க்கை மிக மிக மேன்மை அடையும். எதுக்கெடுத்தாலும் ஏசப்பான்னு கூப்பிடு, அப்பா பிதாவேன்னு கூப்பிடு, பரிசுத்தாவியானவரேன்னு கூப்பிடு. அதே பழக்கம் உள்ளத்துல வரட்டு. எப்ப பார்த்தாலும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடு. வாழ்க்கை படிப்படியா எழும்பி வரும். ஹல்லேலூயா. ஆமென். வயோதிபர்களே, எப்ப பார்த்தாலும் இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உன் காலை தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தனிமையில் வாடுகிறவர்களே, எப்ப பார்த்தாலும் தனிமை உணர்வு வந்தா உடனே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரோட பேச தொடங்குங்க. அந்த நேரம் ஒரு யூஸ்ஃபுல் டைமா மாறிடும். ஆமென். ஒரு ப்ரெஷியஸ் டைமா மாறிடும், ஒரு வேல்யூபிள் டைமா மாறிடும். இயேசு உன்னை உருவாக்குறதே அந்த தனிமை நேரத்துல தான். ஆமென். ஒருவேளை அதற்காகத்தான் சில நீண்ட தனிமைகளை உங்களுக்கு தந்திருக்கிறாரோ எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக, நன்மைக்கு எதுவாக. இயேசுவோடு கரம் பிடித்து நட, இயேசுவோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிரு, இயேசுவோடு நல்ல உறவிலே இரு, இயேசு பக்கத்துல நெருங்கி வா. இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். ஏற்ற சமயத்தில் உனக்கு உதவி செய்வார், ஏற்ற சமயத்தில் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எங்கள் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அருகே வந்து உதவி செய்யும் எங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி, சோத்திரத்துக்கும் கைத்தட்டத்துக்கும் பஞ்சமே வைக்கிறீங்க. நல்ல 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 கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. தகப்பனுக்கு ஸ்தோத்திரம், என் துணைவருக்கு ஸ்தோத்திரம், என் துணை நிற்கிறவருக்கு ஸ்தோத்திரம், என்னை விட்டு விலகாதவருக்கு ஸ்தோத்திரம், என்னை கைவிடாதவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இன்னும் பலமா கரங்களை தட்டி, ஓ என் சகாயரே, என் சகாயரே, எனக்கு உதவி செய்பவரே, எனக்கு உதவி செய்பவரே. பரத்திலிருந்து எனக்கு உதவி வரும், எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்கள் கிருபை எவ்வளவோ பெரியது. நீர் எங்கள் சகாயர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வசனங்களில் தியானித்தோம். உங்கள் சிங்காசனமே சகாயம் செய்யும் சிங்காசனம். தகப்பன் என்ற நிலையில் நாங்கள் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கோம். பிள்ளைகளாக எங்கள் தகப்பன் எங்கள் சகாயர், துணைவராக நீர் கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிறீரப்பா. ஆமேன். எங்கள் துணைவர், எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். எதிரிகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறவர். எதிர்ப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறவர். எங்கள் பணம், பொருள், தேவைகள் அனைத்தையும் சந்தித்து, ஆமேன், நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்னு சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே எப்போதும் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களுடைய சகாயம் செய்கின்ற கேடகம், அப்படியே பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறீர். மகிமை பொருந்தின பட்டயமாகவும் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை உள்ளத்தின் ஆழத்தில் விதைத்து விடும் ஆவியானவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் அந்த விசுவாசத்தை நீர் எழுப்பிவிடும் ஆவியானவரே. நாங்கள் அநேகம் நன்மைகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் அற்புதங்களையும்
எங்கள் கர்த்தரிடத்திலிருந்து சகாயமாய் பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்து ஆசீர்வதிப்பாராக, அமேன்.